கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி கொல்கத்தாவில் அரசால் நடத்தப்படும் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 2ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயின்று வரும் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வழக்கில் அப்பெண்ணின் கொலை குறித்தும் குற்றவாளி குறித்தும் போலீஸ் விசாரணையில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. இச்சம்பவத்தை தொடர்ந்து மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினருக்கு பெரும் கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில் தற்போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பதிவிட்டுள்ள ட்வீட்டும் பெரும் கவனத்தை பெற்று வருகிறது. அவர் பதிவிட்ட ட்வீட்டில், கொல்கத்தாவில் ஒரு இளம் மருத்துவரின் கொடூரமான பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவத்தால் நாடு முழுவதும் அதிர்ச்சியடைந்துள்ளது. அவருக்கு எதிரான இந்த கொடூரமான செயல் மருத்துவ சமூகம் மற்றும் பெண்கள் மத்தியில் பாதுகாப்பின்மை சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக குற்றவாளிகளை காப்பாற்ற முயற்சிப்பது மருத்துவமனை மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தின் மீது தீவிரமான கேள்விகளை எழுப்புகிறது. மருத்துவக் கல்லூரி போன்ற இடத்தில் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இல்லை என்றால் பெற்றோர்கள் தங்கள் மகள்களை படிப்பதற்காக வெளியே எப்படி அனுப்ப முடியும் என்று சிந்திக்க இந்த சம்பவம் நம்மை கட்டாயப்படுத்தியுள்ளது. நிர்பயா வழக்கிற்கு பிறகு உருவாக்கப்பட்ட கடுமையான சட்டங்கள் கூட இத்தகைய குற்றங்களை தடுப்பதில் ஏன் தோல்வியடைகின்றன? ஹத்ராஸிலிருந்து உன்னாவ் வரை, கத்துவாவில் இருந்து கொல்கத்தா வரை பெண்களுக்கு எதிரான தொடர்ந்து அதிகரித்து வரும் சம்பவங்கள் குறித்து ஒவ்வொரு கட்சியும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவும் தீவிரமான விவாதங்களை நடத்தி உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த தாங்க முடியாத வழியில் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். அவர்களுக்கு எந்த விலை கொடுத்தாவது நீதி கிடைக்க வேண்டும். மேலும் குற்றவாளிகளுக்கு அது சமூகத்தில் ஒரு உதாரணமாக முன்வைக்கப்படும் வகையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார் ராகுல்காந்தி. இது தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. மேலும் குற்றவாளியை காப்பாற்ற முயல்வது யார், இவ்வழக்கில் அரசியல் தலையீடு உள்ளதா என்ற பல்வேறு கேள்விகளையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகிறது.